Dear 10th standard students, in example 3.19, find the square root of the following expression. Square root கேட்டிருக்காங்க நமக்கு. Square rootனா இதான் சிம்பல் உங்களுக்கு. Square root இது கேட்குறாங்க. எப்பொழுதுமே ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா நம்பரில் ஜோடி. அது என்ன சார் நம்பரில் ஜோடி? இப்போ 256 இருக்குதுன்னா இதை நீங்கள் 16 × 16 எழுதுவீங்க. இதான் பேர். 16 சார் தான் 256. அப்போ நம்பரில் ஒரு ஜோடி இருக்குது. 256 16 ஒரு ஜோடி இருக்குது. இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்தால் போதும். அப்போது 16 தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256. நம்பரில் ஜோடி நம்பர் எடுக்கணும். பவரில் பாதி எடுக்கணும். பவரில் பாதி ஆஃப். அப்போ 8 ஆஃப் 4. உள்ளாரெலாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவரில் தான் பாதி. அப்போ எக்ஸ் மைனஸ் பி ஹோல் பவர் 2 தான். பவரில் பாதி. எக்ஸ் மைனஸ் சி பாதி 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 8 போடணும். 16 ஸ்கொயர் ரூட் 4 போட்டுற போகிறீங்க. பவரில் பாதி. நம்பரில் ஜோடி. பவரில் பாதி. எக்ஸ் மைனஸ் 20 பவரில் பாதி. பாதினா 10. இந்த எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது பாருங்கள். வேரியபிள் லெட்டர்ஸ்லாம் எக்ஸு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த லெட்டர்ஸை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா மாடுலஸ் போட்டுடணும். மாடுலஸ் போட்டுடணும். யூ ஹேவ் டு செக் திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் 8 ஆர் எக்ஸ் மைனஸ் ஏ. ஒன் மினிட். சாரி, திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸ் மைனஸ் ஏ இது. அப்போ உங்களுக்கு ஆன்சரும் எக்ஸ் மைனஸ் ஏ வரும். வேறு ஒன்றும் கிடையாது. உள்ளார நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. காப்பி தான் பண்ண போகிறோம். பவரில் மட்டும் பாதி போட்டுங்க. இந்த மாடுலர் சிம்பிள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆன்சர்ஸ் வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆன்சரும் மைனஸ் ஆன்சரும் வரும். அதுக்காக மாடுலர்ஸ் போட்டு வச்சுருவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாடுலர் சிம்பிள் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்பரில் 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 ஜோடி. ஜோடினா 12. ஏன்னா 12 × 12 தான் உங்களுக்கு 144. அப்போது ஜோடி எழுதியாச்சு. 81னா 9 × 9. அதில் ஒரு நம்பர் எழுதினா போதும், 9. ரைட். அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு மட்டும் மாடுலஸ் போட்டால் போதும். அந்த வேரியபிள்ஸுக்கு மட்டும் மாடுலஸ் போட்டால் போதும். நம்பருக்கு போட வேண்டாம். பவரில் பாதி. பவரில் பாதினா ஏ பவர் 4, 8 பாதி. பி பவர் 12 பாதி 6. 16 பாதி 8. 12 பாதி 6. 4 பாதி 2. 14 பாதி 7. இது வேணும் நீங்கள் கேன்சல் பண்ணி கூட போட்டுக்கலாம். 3 tables 4 times 3 times. Therefore your answer will be 4/3. இங்கே எதுவுமே கேன்சல் ஆகாது உங்களுக்கு. அதனால் ஏ பவர் 4, பி பவர் 6, சி பவர் 8 பை எஃப் பவர் 6, ஜி ஸ்கொயர் ஹெச் பவர் 7 will be your final answer for this problem. Okay, thank you.